பிரைஸ் த லோர்ட், ஹாலலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஜனவரி மாதம் 18 வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, சோத்தரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. சோத்திரம், 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 சோத்திரம். நெத்து முழுவதாக கர்த்தன் நம்மை பாதுகாத்ததை நினைத்து கொண்டு கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் துதிப்போமா. ஆமென். சந்தோஷத்தோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திராண்டவரே, சோத்திராண்டவரே, எவ்வளவு அதிசயகரமான விதத்திலே கர்த்தன் நம்மை பாதுகாத்ததை அதை நினைத்து கொண்டு நம் தேவனை துதிப்போமா. எல்லா தீங்குகளிலிருந்து கர்த்தன் நம்மளை காப்பாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் மறுபடியும் கர்த்தரை துதிப்போமா. சோத்திரிப்போமா. சோத்திராண்டவரே, சோத்திராண்டவரே, இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடங்களை எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திரம், சோத்திரம். இன்று காலை வேளையில் கிறிஸ்து வேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறைக்க பணிகள் நடத்த போறோம் கிருபைக்காக. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹாலே, ஆனந்தத்தோடு எங்களை நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஜெயத்தோடு நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம் ராஜா, சோத்திரம். எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபை மிகுந்தது, உம்முடைய தயவு மிகுந்தது, உம்முடைய அன்பு மிகுந்தது ஆண்டவரே. அதற்கு நன்றி செலுத்துகிறப்ப ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிற உம்முடைய கிருபைக்கு நன்றி ராஜா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மை துதிக்கிறப்பா, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செஞ்ச எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் உண்மைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு தினமும் உங்களுடைய கிருபையை அனுபவித்து கொண்டு வாழும்படியாக அப்பா கிருபையை செஞ்சதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. சங்கீதம் ஆமீன். 33 சங்கீதம், அதோட 1 வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு உத்தமம். சுரமண்டலத்தினால் கர்த்தர் துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆமென். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. கொஞ்ச நேரம் கூட நம் கர்த்தரை நாம் துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. இன்று முழுசாக கர்த்தரை நீங்கள் துதியுங்கள், பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. இன்று காலை வேளையில் ஆமென், ஹாலேலூயா, அதிக நேரம் நான் தேவனை துதிக்கிறவர்களா மாறட்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும். கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்று முழுது எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. இன்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு நடத்தப்படும் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இம்மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபை இறங்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, மக்கள் கவலையோடு கூட இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது மேல் கர்த்தருடைய அற்புத வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கவலைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். புது வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பண்டுள்ளவையே நீங்கள் நினைக்க வேண்டாம், புதுதாக நான் ஒன்று செய்ய போறேன்னு சொன்ன கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. புது காரியங்கள் வெளிப்படட்டும், புது நன்மைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். பழைய கர்த்தாவே, தோல்விகள் அவர் மறைக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். புது வெற்றியை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும் ராஜா. ஸ்தோத்திரம். புது வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. புது ஆமென் சிந்தைகளை கொடுத்தாட்டே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய கிருபை அனுபவிக்கட்டும் ராஜா. ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் நோய்களின் கட்டுகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். தைரோடுகள் குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிடைக்க முடியாமல் படுக்கையிலே ஆமேன் கர்த்தாவே, படுக்க முடியாமல் ஸ்தோத்திரம், அல்ல முதுகு வலிக்கிற அனுபவம் இப்போதே குணமாகட்டும். நரம்புகள் குணமாகட்டும் ஆமேன், ஹாலலூயா. மசில்ஸுகள் குணமாகட்டும், கால்கள் குணமாகட்டும், சரீரத்தின் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எலும்புகள் குணமாகட்டும், நரம்புகள்
குணமாகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹாலெலூயா. எல்லா கடன் பாரங்களும் மாறட்டும் அப்பா ஸ்தோத்திரம். வழிகளை திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமீன். புதிய ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்டுகள் லபிக்கட்டும் ஆண்டவரே. புது ப்ராஜெக்டுகள் அப்ரூவல் ஆகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புது ப்ராஜெக்டுகள் அப்ரூவல் ஆகட்டும். பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒவ்வொரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹாலெலூயா. உம்முடைய ஊழியத்தை சேர ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தும். ஒவ்வொரையும் ஆசீர்வதியும் அடையும் ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் அப்பா. அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவர். உம்முடைய கிருபையிலே மறைத்துக் கொள்ளும். நாளை நடக்க போற திருச்சபையின் ஆராதனைக்காக நன்றி. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ராஜா ஸ்தோத்திரம். இந்த மாதம் நடக்கிற கர்த்தாவே அவன் உபவாச ஜப கூட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும். ஜபத்தை கட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரு அபரிமிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மறந்துடாதே, நாளை காலையில 8:30 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆயத்தமாக கொள்ளுங்கள், கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள், சர்ச்சுக்கு கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 18:22 அதோட 22 வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு இயேசு, 7 மாத்திரமல்ல 70 மட்டும் ஆமென் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஹாலெலூயா. ஆமீன். பிரியமானவர்களே, ஆமீன். இதிலிருந்து நாம் அல்ல புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிற ஒரு காரியம், ஆமீன், ஹலோ, இந்த வார்த்தையுடன் மேலே இருக்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது, ஆமீன், ஹலோ, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் ஆமீன் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 மாத்திரமல்ல 70 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அது கர்த்தம் என்ன, ஆமீன், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் அவன் குற்றம் செஞ்சால் 70 மட்டுமல்ல, எத்தனை தரம் உங்களுக்கு எத்தனை தரம் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செஞ்சாலும் நீங்கள் அத்தனையும் தரம் நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹலையா. நம் தேவ பிள்ளைகள், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒருபோதும் ஒருவருக்கும் விரோதமாய் நாம் இருக்கக்கூடாது, கோபம் வைக்கக்கூடாது, எனக்கு அவனை பிடிக்கலேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் எப்போதும் எல்லாரோடும் நீங்கள் மன்னிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். எல்லாவரும் நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மூலமா நம்மளில் இருக்கிற அவன் கிறிஸ்து இயேசுவின் அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா மாற வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை எதிரிகள் நமக்கு எதிராக நின்றாலும், எத்தனை பேர்கள் நமக்கு விரோதமா பேசினாலும், கோபம் வைத்து கொண்டாலும், நமக்கு எதிராக பாவம் செஞ்சாலும், அவை எல்லாவற்றையும் மன்னிக்க அவன் ஒரு விசேஷமான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிருபையை பெற்றுக் இந்த உலகத்தில் வாழும்படி நமக்கு கிருபையை செய்யட்டும். நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது, ஐயோ அந்த 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 ஆளை எனக்கு பிடிக்காது, அவரை எனக்கு எப்போதும் எதிராக தான் பேசும், அவர் என்னோட கோபப்படும், அதனால அந்த ஆளை பார்க்கறதே எனக்கு பிடிக்காது, நீங்க அப்படி சொல்லவே கூடாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறதுனாலே அவருடைய அன்பு தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். எப்போதும் அந்த அன்பு வெளிப்பட்டுட்டே இருக்கணும். ஆமீன். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் எல்லாரோடும் மன்னிக்கிறவர்களா மாற வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தோடு மன்னித்தது போல அவருக்கு விரோதமாய் ஆமீன் பலரும் துரோகம் செஞ்சும் அவரை மன்னித்தது போல நாமும் அநேகரை மன்னிக்கிறவர்களா மாற வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால அவரோட அந்த கேரக்டர் நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவோட கேரக்டர் என்ன கேரக்டர், அவன் கிறிஸ்து யாருக்கும் எதிராய் நின்றதே இல்லை. ஸ்தோத்திரம். யார் மேல் கோபம் வைத்ததே இல்லை. ஆமீன். கர்த்தர் நம்மோட இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு என்றது ஒரு கண்டிஷன் அனுபவம். கரங்களை உயர் தூக்கி சொல்லுவோமா, எனக்குள்ளே சுவாசமாய் இருக்கிறார், அதனால் எனக்குள்ள இருக்கிற அன்பு அகாப்பே லவ், உயிரை கொடுக்கிற அன்பு. ஸ்தோத்திரம்.
ஹாலேலூயா. அகாப்பே அன்பு நம்மளிலிருந்து ஆமென் ஹல்ல வெளியரங்கமாக இருக்கிறதுனாலே நாம் யார் மேலும் காமன் கோபம் வைக்க முடியாது. அவன் எப்போது அன்பாயிருக்கும். ஹாலேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த அன்பு நம்ம மேல் வெளிப்பட வேண்டும். அதான் அவன் 1 கொரிந்தியர் 13 நான் வாசிக்கிறது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அவன் சத்தம் இடுகிற அவன் வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற அவன் கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசன வரத்தே உடையவனாயிருந்து அவன் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளே அவன் பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். அலை அன்பு நீட்டிய சாந்தமும் தெய்வம் உள்ளது. அன்புக்கு அவன் பொறாமையில்லை. அன்பு ஆமேன் ஹலைய தன்னே புகழாது அவன் எருமாப்பாயிராது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கட்டும். நாம் எவ்வளவு தீர்க்க தரிசன ஸ்வரத்தை நாம் பயன்படுத்தினால் நமக்குள்ளே அன்பு இல்லைன்னா அவன் ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் நமக்குள்ளே அன்பு வெளிப்படட்டும். இது எப்படி ஆக்டிவ் ஆகும்? ஹல்லேலூயா. நமக்குள்ளே கிறிஸ்து வாசமாய் இருக்கிறாய் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற அன்பு கிறிஸ்துவோட அன்பு, அகாப்பே லவ். என்னாலே ஒருவனுக்கு விரோதமாயும் ஹல்லேலூயா இருக்க முடியாது, கோபம் வைக்க முடியாது, ஆமீன் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அன்பு இருக்கிறா. ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் இருக்கலாம், அவன் நம்ம மேல் கோபப்படுகிறவர்கள் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அவரை மன்னியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும், சக்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறார். அந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்களே கர்த்தர் அற்புதமா மாத்தட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் ஒளிப்படும், ஆமீன் வீரிய பிரவர்த்திகள் நடக்கும். ஸ்தோத்திரம். நாம் விசாலமாகும், நாம் உயரும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் we are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.